slap, get racks every day. She fuck with me now, I told her too late. My hook in the water, she liking my babe. Ain't saving a hoe, I don't wear a cape. You beef with me, don't think you ever safe. I hop in the phone and drive like a race. You sipping the Henny, I don't need a chase. We dodging the feds and catching no case. I stay in the trap, get racks every day. She fuck with me. Hi guys, welcome back to the city channel. All over Tamilnadu, Kanchipuram, 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 Kanchipuram. இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டை முடிச்சுட்டு செங்கல்பட்டில் ஒரு கோயில் போயிட்டு கோயிலில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ காஞ்சிபுரம் கிளம்பிட்டு இப்போ டேரெக்டாக என்ன பண்ணனா எங்கேயும் போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக இப்போ காஞ்சிபுரம் போயிட்டு முடிச்சுட்டு அடுத்து விழுப்புரம் கள்ளக்குச்சி இன்றைக்கி முடிச்சுட்டு டேரெக்டாக கடலூர் போயிட்டு தான் போன வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கும். இதே தான் பேசியிருப்பேன், இந்த வீடியோவில் இதே தான் பேசுகிறேன். ஏன்னா எங்களுக்கு வேறு கண்டென்ட் இல்லை போவா. ஸோ அதனால் இப்போ என்னன்னா டேரெக்டாக வந்து காஞ்சிபுரம் போயிட்டு இன்றைக்கி ஒரே நாளில் ஃபோர் ஸ்டெச்சஸ் ஒரே நாளில் வந்து ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட் டேரெக்டாக முடிச்சுட்டு டேரெக்டாக இன்றைக்கி கடலூர் போயிட்டு இந்த விளாகை இன்னியோட முடித்து விட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டு ட்ரிப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வீட்டில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்க வேண்டியதுதான், ஒரே உறக்கம் தான். சரி ஓகேங்க, அதுக்கு முன்னாடி இப்போ என்னன்னா டேரெக்டாக நான் போயிட்டு சாப்பிட்ணுங்க. நம்மளும் காலைல ரூம்லேருந்து கிளம்புறது காலை பார்த்துருவீங்க, போன வேண்டிய காலை தான் ரூம்லேருந்து சென்னையில் இருந்து கிளம்புனேன். சென்னையிலேருந்து கிளம்பி இப்போ செங்கல்பட்டு முடிச்சுட்டு காஞ்சிபுரம் போயிட்டுருக்கேன், இன்னும் இங்கேயும் சாப்பிடவே இல்லைங்க. ஸோ அப்புறம் டேரெக்டாக போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விளாக் கண்டினியூ பண்ணுறோம். அதுவும் ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அதுமாரி இந்த ரோடு இப்படி ஒரு ஏரியாலாம் இருக்குன்றது வந்து எனக்கு தெரியாது, இன்றைக்கி தான் தெரியுது. ஸோ பிளேசஸ்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஸோ டேரெக்டாக போயிட்டு இப்போ காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு இது ஒன்று பார்த்து வச்சிருக்கேன், ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்து மலைக்கோட்டை ஒன்று பார்த்து வச்சிருக்கேன். ஸோ அங்கே தான் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். டேரெக்டாக அங்கே போயிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக விழுப்புரத்தில் ஒரு டேம் பார்த்து வச்சிருக்கேன். டேம் வந்து அந்த டேமோட ஃபோட்டோஸ் வந்து நான் ஒன்றும் சர்ச் பண்ணுறேன் ஃபோட்டோஸ் வந்து அப்படவே இல்லை. ஸோ பார்ப்போம் டேரெக்டாக போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நினைக்கிற விழுப்புரம் வந்து நம்ம பக்கத்து டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு கடலூர் விழுப்புரம் ஒன்றா தானே இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இப்போ இருந்துச்சு. ஸோ விழுப்புரத்தில் ஒரு டேம் இருக்குது, அது இவ்வளோ பெரிய டேம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அப்படியே விழுப்புரத்தில் போய் அதை பார்க்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு பிரேக். ஸோ நான் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பிளாக்ல உங்களுக்கு மீட் பண்ணுறேங்க. பாய். ஏ காய், சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்ட சுற்றி ஃபோர்ட்டுக்கிட்ட வந்தாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் வந்து நம்ம செங்கல்பட்டில் ஒரு கோயில் முடிச்சாலும் அங்கேருந்து 52 கிலோமீட்டர் தான். ஸோ நான் அப்படியே சாப்பிட்டு கேட்டு முடிச்சுட்டு பொறுமையாக வந்துட்டேன். இப்போ ஃபோர்ட்டுக்கிட்ட வந்துட்டோம், ஒரு 2.2 கிலோமீட்டர் சம்திங் தான். இப்போ கட் பண்ணி உள்ளே போக வேண்டியது தான் டேரெக்டாக. வழி வேறு தெரியல, கூகுள் மேப் வேறு ஆஃப் பண்ணிட்டேன். சரி ஓகே, அதில் கூகுள் மேப் நம்ப முடியல, காலவாரி விட்டுதான் இந்த இடத்துல கரெக்டாக ஃபோர்ட்டுக்கிட்ட வரும்போது. ஸோ அதனால் அப்படி இங்கே கேட்டு போயிடலாம். ஸோ அதுதான் இப்போதைக்கு ஒரே பிளான். டேரெக்டாக இப்போ ஃபோர்ட்டுக்கு போயிட்டு நீ சீக்கிரமாக விழுப்புரத்துக்கு வர போனாங்க. டைம் இன்னும் ஆகலை, கிட்டத்தட்ட 1 கூட ஆகல டைமு. ஸோ காலை கிளம்பி 1 கூட ஆகல, 12th அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ரெண்டு டிஸ்ட்ரிக் முடிச்சிட்டோம், நம்ம பேலன்ஸ் வந்து 2 தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் வந்துச்சு, என்னன்னா ஃபோட்டோ ரீச் ஆகிட்டுனு கூகுள் மேப் காட்டுது, ஆனால் ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு தெரியல, ஒரே வீடாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் கூகுள் மேப் நம்ப முடியாது, டேரெக்டாக யாராச்சும் வழி கேட்டு நம்ம போக வேண்டியதான். ஐயோ சாப்பிட்டேங்க, செம்மையான சாப்பிட்டதோட ஜூஸ் தாங்க அதிகமாக கொடுத்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக மழையில் நினைச்சிட்டே வந்தோம், இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சுன்னு இருக்குது. அங்கே ஒருத்தர் போகிறார், அவட்ட பேசாமல் கேட்டுற வேண்டியது தான் ஃபோட்டோ எங்கே இருக்குன்ட்டு, ஏன்னா நம்மளுக்கு வழி தெரியவில்லை. ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு அப்படி நம்ம கிளம்ப வேண்டியது. அப்போ இன்னொன்று என்னன்னா அவங்க பேசுறது எது கேட்கலன்னு சொல்லிட்டு நீ கோச்சிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டிஸ்ட்ரிக் வந்து மழையில் நினைச்சிட்டே வந்தாலும், ஸோ அதில் வந்து மைக்கு பிடுங்கிடுச்சு. இது புதுசாக பார்க்கறதுக்காக சொல்கிறேன், மைக்கு பிடுங்கிக்கிச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா மைக்கு பிடுங்கிச்சுன்னா நம்ம பேசுறது எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. ஸோ அதனால் வீட்டுக்கு போயிட்டு தான் நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் இப்போ என்னன்னா இது எல்லாமே வந்து வாய்ஸ் ஓவரில் வந்து, ஸோ அதனால தான் அவங்க எதுவுமே பேசுறது கேட்கல. ஸோ ஃபோட்டோ வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ நான் இப்போ டேரெக்டாக ஃபோட்டோக்கு போகிறேன். ஒன்றுமே இல்லை, இப்படி ரைட் எடுத்து ஒரு லெஃப்ட் எடுத்தால் வந்துடும் சொல்லி தான் சொன்னாங்க. ஃபோட்டோ எனக்கு எடுத்துகிட்டு ஒரு ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, இப்போ டேரெக்டாக நான் ஃபோட்டோக்கு போகிறேன். ஃபோட்டோக்கு போயிட்டு அந்த விளாகை முடிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி வந்து விழுப்புரம் கிளம்ப வேண்டியதாங்க. அடுத்து டப்புன்னு இன்றைக்கி ஃபாஸ்ட் தான் விட்டுறேன், மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்கு விளாக. சரி ஓகேங்க, அப்படியே நான் டேரெக்டாக ஃபோட்டோக்கு போயிட்டு அங்கேருந்து உங்களை வந்து பிஜிஎம்மோட மிஸ் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு டைலாக் சொல்ல மாட்டேன், நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து நம்ம இப்போ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் வந்துட்டேன். நானும் ஃபோட்டோ இப்போ வரும், நான் சாணம் சாப்பிட்டதுலேருந்து எப்படா ஃபோட்டோ வரும் நானும் ஓட்டிட்டே தான் வந்தேன், வாக் பண்ணல. எனக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி தான் இருக்குது, மெமரி கார்டு ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் என்னன்னா இதே 2 பேட்டரி சார்ஜ் இருக்குது. ஸோ அதே வச்சு நம்ம தமிழ்நாட்டு இந்த 4 டிஸ்ட்ரிக்கை முடிக்கணும். ஸோ ரைட் எடுத்து சொல்லிட்டாங்க, ஸோ ரைட் போக வேண்டியதான். ஸோ 4 டிஸ்ட்ரிக்கே முடிக்கணும். ஸோ அதனால் வந்து நான் வந்து பேட்டரி யூஸ் பார்த்து யூஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டு விளாகையும் வந்து ஒரே பேட்டரியில் முடிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்தளவுக்கு எப்படி பிளாக் பண்ணுறேன்னு பார்த்தீங்க, சேவிங்ஸில் பிளாக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் கிட்ட நான் போனால் கிட்ட போயிட்டு ஃபோட்டோ வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. Baby, you give me ice and fire. You're giving me wind and rain. You're some kind of butterfly. Oh.
ஏகா எக்ஸ்போர்ட் முடிச்சுட்டு போய் கிளம்பியாச்சு. இப்போ டைரெக்டா பாத்தீங்கன்னா விழுப்புரம் தாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எத்தனை டிஸ்ட்ரிக்ட் 34, 36, 37 மறந்துட்டவங்க பேலன்ஸ் ரெண்டு இருக்கு. 37 அப்பனா வந்து 35 நினைக்கிறேன், கடலூர் சேர்த்தா 35. ஸோ கிட்டத்தட்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஃபோர்ட் பார்த்தாங்க சூப்பரா இருந்துச்சு. சூப்பராக முடிச்சுட்டு இப்போ வந்து விழுப்புரம் கிளம்பிட்டேன். இப்போ அப்படின்னா விழுப்புரத்துக்கு போகிறது மாதிரி எங்க சின்ன சாப்பிட்டு பசிக்கிட்டு பயங்கரமா டப்பு 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 டப்புன்னு வேகமா போறதுனால ரொம்ப பசிக்குது. அது இல்லாமல் மெயினாக வந்து இப்போ சாப்பிட்ற ஐடியாவில் இல்லை, எங்கேயும் ஜூஸ் குடிக்கான ஐடியாவில் தான் இருக்கேன். தண்ணி தாக்கம் பயங்கரமாக இருக்குங்க. சரி அதனால போயிட்டு எங்கேயாச்சும் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேங்க. சரி ஓகேங்க, நம்ம வழக்கமாக சொல்ல வேண்டிய டைலாக் வந்துச்சு. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக காஞ்சிபுரத்தை முடிச்சுட்டு அடுத்து விழுப்புரம் தான் போகிறோம். இன்னும் வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் முடிச்சா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஆரம்பிச்சதுன்னு தெரியல முடிச்சதுன்னு தெரியல. இப்போ தான் ஏதோ வீட்டிலேருந்து கிளம்பி பேக்கெல்லாம் கட்டி ட்ரிப்பை ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கிட்ட ட்ரிப்பு சப்பி முடிஞ்சிருச்சு. இப்போதாங்க கிளம்பி பெரம்பலூர் போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கிட்ட சரி 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 முடிஞ்சிச்சு. ஒரு மாதம் 10 நாள் மேலே போயிடுச்சு ட்ரிப்பு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரிப்பை முடிச்சிட்டேன். இப்போ முடிச்சுட்டு முடிக்க போகிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரிப்பு முடிக்க போகிறேன். உன் பேலன்ஸ் ரெண்டு தான் இருக்குது. அழகாக போய் சேஃபாக முடிச்சுட்டு வீட்டில் சேர்ந்துட்டு அடுத்து பயங்கரமாக ஒன்று யோசிக்கிறேன். ஆனால் அது வந்து நடக்கிறதுக்கு எத்தனை மாதம் கேப் எடுன்னு தெரியல. ஏன்னா இந்த ட்ரிப் வந்து கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கேங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. விழுப்புரம் வீடியோ வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். கைஸ் லவ் யூ, டாடா, பை பை.